இல்லறவாசி ஒருவர் அருகிலுள்ள ஊருக்கு தொழில் விஷயமாக புறப்பட்டார். அவரால் மறுநாள்தான் திரும்பி வர முடியும். எனவே அவரது மனைவி மதியமும் இரவும் சாப்பிடுவதற்காக அவருக்கு ஒரு உணவுப் பொட்டலங்களை ஒரு பையில் போட்டு கொடுத்தாள். காட்டு வழியேதான் அவரது பயணம் அமைந்தது. அவர் நடுக்காட்டை அடைந்த போது மதியமாகிவிட்டது. ஒரு மரத்தடியில் அமர்ந்து மதிய உணவை உண்டார். உணவுக்கு பின் பையை எடுத்து தோளில் தொங்கவிட்டவாறு தனது பயணத்தை தொடர்ந்தார். நினைத்ததை விட மிக விரைவில் சேர வேண்டிய இடத்தை சென்றடைந்த அவர் தனது வேலைகளை விரைவில் முடித்து கொண்டார். தனது ஊரை நோக்கி புறப்பட்டார். இரவு உணவை வீட்டிற்கு சென்று சாப்பிடலாம் என தீர்மானித்தார். திரும்பும் வழியில் அவர் ஒரு ஜென் துறவி அமர்ந்திருப்பதை கண்டார். அந்த ஜென் துறவி இவரிடம், இன்று நீ உன் வீடு திரும்பினால் உன் மனைவி இறந்து விடுவாள், இன்று திரும்பவில்லை என்றால் நீ இறந்து விடுவாய் என்று கூறினார். இதை கேட்ட இல்லறவாசி திடுக்கிட்டார். துறவிகளின் வார்த்தைகள் பொய்க்காது என்பதை அறிந்த அவர் தம் மனைவியின் உயிரை காக்கும் பொருட்டு அன்று வீடு திரும்புவதில்லை என்று முடிவு செய்தார். காட்டில் விலங்குகள் எந்த நிமிடமும் தன் மீது பாய்ந்து தன்னை கொன்று தின்னலாம் என்ற எதிர்பார்ப்புடன் அவர் மிக மெதுவாக கவனமாக எல்லா திசைகளிலும் கூர்ந்து நோக்கியவாறு நடக்க ஆரம்பித்தார். சிறிது தூரம் நடந்த பிறகு ஒரு மரத்தடியில் சில துறவிகள் அமர்ந்திருக்க அவர்களுக்கு புத்தர் அருளுரை நிகழ்த்துவதை கண்டார் இல்லறவாசி. மிக ஆர்வத்துடன் அவரது அருளுரையை கேட்டார். உரை நிறைவுற்ற பின்னர் அவர் புத்தரை வணங்கினார். பின்னர் தான் வழியில் ஒருவரை சந்தித்ததை விளக்கமாக கூறி தன்னை காக்குமாறு வேண்டினார். புன்னகை புரிந்த புத்தர், எனக்கு பசியாக இருக்கிறது, ஏதாவது சாப்பிட இருக்கிறதா என்று கேட்டார். இல்லறவாசி அளவற்ற மகிழ்ச்சியுடன் பையை திறக்க முற்பட்டார். ஆனால் புத்தர் அந்த பையை அப்படியே தன்னிடம் தருமாறு கேட்டார். இல்லறவாசியும் பையை அப்படியே புத்தரிடம் கொடுத்தார். புத்தர் மெதுவாக பையை திறந்து அதன் உள்ளே இருந்த சிறிய விஷப்பாம்பை வெளியே எடுத்தார். அதை கண்ட இல்லறவாசி திடுக்கிட்டார். மதியம் தான் உணவருந்த பையை திறந்து மரத்தடியில் வைத்திருந்த போது விஷப்பாம்பு பைக்குள் சென்றிருக்க வேண்டும் என்று இல்லறவாசி புரிந்து கொண்டார். அப்போதுதான் துறவி சொன்னதன் பொருள் அவனுக்கு புரிந்தது. ஒருவர் மரணத்தை எப்போதும் தன்னுடனேயே எடுத்து செல்கிறார். நல்ல மனிதர்களின் தொடர்பு அவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். மரணத்தை வென்றவர் என்று இதுவரை யாரும் இல்லை. நல்லவர்களோடு தொடர்பில் இருப்போம். மனித நாகரிகத்தோடு செயல்படுவோம். மரணங்கள் வந்தாலும் நாம் அதை எதிர்த்து நிற்கலாம்.